ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னன்னா, பச்சை மிளகா ஊறுகாய் போடலான்னு எடுத்துருங்க. பச்சை மிளகாலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து உரைக்குதுங்கிற அந்த ஒரு காரணத்தை தவிர, இது நம்ம வந்து இதில் எல்லாமே விட்டமின்ஸ் இருக்கு, ஏபிசி எல்லாம் இருக்கு, மலச்சிக்கலை போக்குது, பிபி குறையுமா. இதை வந்து நம்ம டெய்லி ஒரு 10 கிராம், அதுக்கே அதுவே அதிகமாகிடுச்சுன்னா அல்சர் வந்துடும், எரிச்சல் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஒரு நாளைக்கு 10 கிராம் மட்டும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு அவசரத்துக்கு வத்தலாக போட்டு வச்சுக்கலாம், புளி மிளகாய் போடலாம், சாம்பாருக்கு போடலாம், பச்சை மிளகா சாம்பாரே வைக்கலாம். எல்லாத்துலேயுமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இருந்தால் எல்லா குழம்பும் வைக்கலாம், எல்லா கறியை பொரியல் எல்லாமே பண்ணலாம். இதை மோர் மிளகாய் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது மிளகாயை வந்து சும்மா உட்காந்துருக்கும் போது ஈவினிங் டயத்தில் இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு பின்னாடி பேக் சைடும் ஓப்பன் சின்ன கட்டு, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இதை போட்டு வச்சுட்டு 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவு உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு வச்சுட்டு தயிர் தயிர் ஊற்றுனேன். இந்த தயிர் பாத்திரத்தில் இந்த ஊற்றி காட்டுறேன். இது இதை என்ன செய்யணும், நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். மோரை ஊற்றி நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து காயப்படணும். மீதம் அந்த மோர் அதுக்குள்ளே இருக்கும். காஞ்ச உடனே திருப்பியும் எடுத்து அந்த மோருக்குள்ளே போடணும். இப்படி 1 or 3 days போட்டோம்னா நல்லா இதாயிரும். இது வந்து நமக்கு வந்து உரைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது மோர்ல எல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த மோர் மிளகாய் மழை காலத்தில் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சாம்பாரை வச்சு இது வறுத்துக்கலாம், ஒரு தயிர் சாதம், அதே மாதிரி தயிர் சாதம்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தயிர் சாதத்துக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு இந்த மிளகாயை போட்டு தாளிங்க. இதை போட்டு தாளிச்சிட்டோம்னா அந்த சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு எலுமிச்சம் ஊறுகாயோ மாங்காய் ஊறுகாயோ வச்சுக்கலாம். இப்போல்லாம் மாங்காய் சீசன் ஆயிடுச்சு. எப்படி தயிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தயிர் தெரியுதா, தயிர் கீழே இருக்குது, இதா இருக்குது. இதை வந்து இப்படி எடுத்து போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து நான் காய போடணும். காய போட்டேன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து இப்படியே எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திட்டு திட்டாக இருக்கும். அதுக்காக தான் அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஏற்கனவே பண்ணி வச்ச மிளகாய். ஆமாம், இந்த மிளகாயில் வந்து நமக்கு முடியெல்லாம் நல்லா வளருமா, அதை நம்ம பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துக்கிட்டோன்னா 10 கிராம் சேர்க்கணும், 10-12 கிராம் சேர்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு நான் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அல்சர் வந்துடும். டெய்லி வந்து இதை நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, ஒன்று ஊறுகாய் சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ இந்த வத்தல் மாதிரி போட்டு தேய்ச்சிக்கலாம், சாம்பாரில் போட்டுக்கலாம், பொரியலில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி போடுங்க. நீங்களும் இதே மாதிரி சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செய்யலாம்ப்பா. ஈஸியான வேலை தான், கஷ்டமே கிடையாது. 1 வருஷத்துக்கு போதும். இது 1 கிலோ மிளகாய் இருக்குது, இது 1 வருஷத்துக்கு தாராளமாக போதும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் நல்லா இருக்கணும்.